ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஷுவல் கண்டென்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டென்டல் டாக்ஸ் பற்றி பேசலாம். பேசிக்கலாக நம்ம டென்டிஸ்ட், அதுலேயும் பல் ஈர சிகிச்சை நிபுணர். ஸோ அது ரிலேட்டட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பல் ஆடுறதுங்கிறது நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதுவும் 60+ ஆகிட்டாலும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். 60+ மட்டும் இல்லை, இப்போலாம் 30s 40s நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் ரொம்ப சோஷியலாக ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் பல் ஆடுறதுனால விழுந்துட்டு அசிங்கமாயிடுமோ, இல்லை பல் ஆடுறதுனால நம்மளுக்கு சரியாக சாப்பிட முடியலையே அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி ஆடுற பல்ல கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணுமா, இல்லை அதை சேவ் பண்ணலாமா, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பல் ஆடுறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய காரணம் இருக்குது. மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நிறைய வந்தாலும் அந்த பல் ஆட ஆரம்பிக்கும். மாரி ஆஸ்டியோபோரோசிஸ், இல்லை டயபெட்டிஸ் எது வந்தாலும் பல் வந்து அதோட சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை இழந்து பல் ஆட ஆரம்பிக்கும். பிகாஸ் மவுத் இஸ் த மிரர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த உடம்புல பிரச்சனை வந்தாலும் அதில் மவுத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷன்ஸை நம்ம வந்து கரெக்டாக கரெக்ட் பண்ணுறோன்னா பல் ஆடுறது கம்மியாகும். இன்றைக்கி நம்ம அதோட லோக்கல் காசஸ், வாயிலே என்ன பிரச்சனை ஆகுறதுனால அந்த பல் ஆட ஆரம்பிக்கிறதுங்கிற பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். அதோடக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஈர நோயினால் வந்து பல் ஆட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, சில மற்ற காசஸும் இருக்குது. மாதிரி ஃப்ரீனல் மசல்னு ஒரு மசல் இருக்கும் வாயில், அது பொசிஷன் சரியாக இல்லாதம இருந்தால் கூட அந்த ஈர் இறங்கி இறங்கி நாளடைவில் வந்து பல் வந்து ஆட ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளோட கடிமானம் சரியாக இல்லாத இருக்கும் போது கூட வந்து பல் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நாளடைவில் அந்த போன்லாம் வந்து இறங்கி பல் ஆட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பல காசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறதுனால, இல்லை கீழே விழுந்து பல் அடிபடுறதுனால எல்லாம் வந்து பல் ஆட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம முதல்ல என்ன காசுன்னு அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அது பல்லாடுறதை காப்பாற்றிடலாம். இன்றைக்கி வந்து ஈர நோய்ங்கிற பிரெடான்டைட்டிஸ்னால வர பல் ஆட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நம்ம நிறைய பேருக்கு வந்து காரை படிஞ்சு பல நாளாக அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்போம். ஸோ அதுவே ஒரு பாக்டீரியா இன்னும் நிறைய சேர்றதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பல்லோட சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது பல்ல சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வீக் ஆகிட்டு போன்லாம் குறைய ஆரம்பித்து பல் வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். அதுலேயும் பல் ஆடுறதுல 3 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் வந்து அது வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பல் ஆடுறதை காப்பாற்றிடலாம். ஆனால் கடைசி ஸ்டேஜில் வரும்போது கண்டிப்பாக வந்து பல் எடுக்கிற நிலைமைக்கு ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்டேஜ் இருக்கும் போதே வந்து, அதுவும் 2nd ஸ்டேஜில் இருக்கும் போதே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் பல் ஆடுதுன்னு. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கான அந்த காசை ரிமூவ் பண்ணிட்டு பல்லை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஆடுறதை வந்து நிப்பாட்டிடுவாங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி டென்டிஸ்ட்டை. ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பல்லை சேவ் பண்ணிடலாம் ஆடுற பல்லை. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பல்லையும் சேவ் பண்ணிடலாம், உங்களுக்கு ஹாப்பி ஸ்மைலும் கிடச்சிரும், அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனும் இருக்கும் பல்லுனால். அண்ட் எல்லோரும் வந்து கண்டிப்பாக 6 மந்த்ஸ் ஒன்ஸ், இல்லை அட்லீஸ்ட் 1 இயர் ஒன்ஸ் வந்து டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்படுற பல பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாக அமையும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ ஹாப்பி ஸ்மைல் அண்ட் அ ஹாப்பி டூத். இன்றைக்கி பல் ஆடுறதை பற்றின பேசிக்கான விஷயம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்னும் ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்துலேயே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.